வணக்கம், நான் உங்க கையில். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு ஐ பிலாங் யுவர் வேர்ல்டோட எபிசோட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. இப்ப அலாம் அடிக்குது. ஒரு அலாம் மட்டும் எடுத்து ஆஃப் பண்ணிட்டு திரும்ப தூங்குறா. இப்ப ஏகப்பட்ட அலாம் அடிக்குது. யாரா அதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பா. அப்புறம் பதறி போய் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டே இருப்பா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. இப்ப பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வயசானக்கு அப்புறம் அம்மா ஏதாவது சாப்பிடுறீங்களாமா அப்படின்னு நம்ம ஹரிஷ் கேட்பான். இதுக்கு மேல நான் என்ன சாப்பிட போறேன், நான் சின்ன வயசுல இருந்தப்போ ஒரு பாட்டி புட்டு செஞ்சிட்டு இருப்பாங்க, அது எனக்கு அவ்வளவு பிடிக்கும், இப்ப அதை சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா இந்நேரம் அந்த பாட்டி இருக்க மாட்டாங்க, இறந்திருப்பாங்க, இப்பெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இது அப்படியே நம்ம ஹீரோ கேக்குறான். அவ மனசுல அது ஆழமா பதிஞ்சிருது. இப்பதான் 2021 இருக்கால நம்ம ஹரிஷ், அதனால அது ஞாபகம் வந்துட்டு கரெக்டா அந்த அட்ரஸ் தேடி அந்த பாட்டி விக்கிற அந்த பாட்டியோட புட்டு கடைக்கு போயிடுறான். அங்க போயிட்டு எனக்கு புட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அப்படி எங்க பணம் கொடுத்து முடிச்சுட்டு அவங்க கொடுக்கற சிப்ஸ் ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு சாப்பிட்டு நடக்கிறான். இப்ப அவன் கையில ஒரு கேட்ஜெட் போட்டிருப்பால மோதிரம், அதுல வந்து சிக்னல் பக்கத்துல காமிக்குது, அவனோட டார்கெட் பக்கத்துல காமிக்குது. யார் அப்படின்னா நம்ம ஹீரோ தான் காட்டுது, நம்ம அக்ஷய. அவன் இங்க பக்கத்துல சுத்திட்டு இருக்கான். அங்க ஒருத்தவன் கட்டை உருட்டிட்டு இருப்பாங்கல்ல, பிதா மகன் படத்துல உருட்டுன்னு உருட்டிட்டு இருப்பாங்கல்ல ஒரு கேம், பத்மினி அம்மான் சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி கேமிங் ஒண்ணு பசங்கள்ட்ட ஏமாத்திட்டு இருக்காங்க. என்னடா நீ சின்ன பசங்களை ஏமாத்திட்டு இருக்கியா, உன் கால் அந்த டேபிள் மேல ஏன் இருக்கு, இப்படி எல்லாம் ஏமாத்தி பொழைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஐயோ என் பொழப்பே கெடுத்துட்டே போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடுக்கு திட்டிட்டு போயிடுறான். இந்த அண்ணனும் நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு குட்டி பசங்களும் நீங்க ஏமாத்துறீங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அப்படி இந்த சீன் முடியுது. அப்படியே நடந்து கையில ஒரு புக் வச்சிருப்பாள் நடக்க போது, எல்லாருமே கனவு கண்டு இருப்பாங்க, பட் அதெல்லாம் உண்மையாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹரிஷ். இதை கேட்டுட்டு அவனுக்கு பிடிச்ச டாபிக்ல, அப்படியா நிஜமா சொல்றீங்களா, உங்களுக்கு டைம் டிராவல் பத்தி எல்லாம் தெரியுமா, இந்த புக் நீங்க படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். ரொம்பவே தெரியும், நானும் இதை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன், வாங்களேன் ஃப்ரீ டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஓகே ஓகே கண்டிப்பா, அப்போ உங்களோட வீசாட் நம்பர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி வாட்ஸ்அப் அந்த மாதிரி. சோ அந்த நம்பர் வாங்கிக்கிறான். அந்த நம்பரை நம்ம ஹரிஷ் என்ன பண்றான், சானியோட நம்பரை கொடுத்துட்றான். அதை பார்த்துட்டு என்னது இது வண்டர் உமன் அப்படின்னு கேர்ள் நேம் போட்டிருக்கு, கேர்ள் மாதிரி போட்டிருக்கே அப்படிங்கோ, அது ஏன் ஐடி தான், பேர் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் நம்ம அக்ஷய் போனக்கு அப்புறம் தான் யோசிச்சு பாக்குறான், ஃபியூச்சர்ல நம்ம அக்ஷய் ஒரு டைம் டிராவல பத்தி ஒரு அழகான புக்கே எழுதியிருப்பான், ஃபேமஸான சயின்டிஸ்டாவே மாறி இருப்பான். சோ அதெல்லாத்தையும் நினைச்சு பார்த்து சிரிக்கிறான் ஹரிஷ். அதுக்கப்புறம் இங்க நம்ம சாணி அவ காட்டுறாங்க, அவ தூங்கிக்கிட்டே இருக்கா, எந்திரிக்கவே மாட்டா. அப்படியே தூக்க கலக்கத்துல வர, அம்மா சாப்பிடுங்கம்மா, உங்களுக்காக உங்களுக்கு பிடிச்ச புட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். எனக்கு இந்த புட்டு பிடிக்கும்னு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப கண்ணை மூடிட்டே தானே பேசுவா, ஐயோ இதெல்லாம் கனவா இருக்கணும், நேத்து நடந்ததெல்லாம் கனவா இருக்கணும் அப்படின்னு யோசிச்சு வருவா. கண்ணை முடிச்சு பார்த்தா இவன் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருக்கான். கண்ணத்தை பிடிச்சி கிளிட்டு உன்னை அம்மானு கூப்பிடாது எத்தனை டைம் சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அம்மா சாப்பிடுங்கம்மா புட்டு எப்படிம்பா, அம்மா அம்மாங்கவும் ஐயோ சாமி போதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் சரி ஓகேமா எனக்கு கரண்ட் போக போகுது, சீக்கிரம் போய் குளிங்க அப்படிம்பா. என்ன குளிங்கவா, இல்ல இல்ல எனக்கு தூக்க வருது, நான் போய் படுக்கிறேன்னு சொல்லிட்டு திரும்ப போய் பெட்ல போய் படுத்துக்குவா. அம்மா நீ கரண்ட் ஆஃப் ஆயிடும், அப்புறம் குளிக்க முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, கப்பு தாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். உடனே முடியாது முடியாது போ நான் தூங்க போறேன் அப்படின்னு இழுத்து போத்திட்டு இருப்பா. கரெக்டா கரண்ட் போயிடும், ஐயோ கரண்ட் போச்சு அப்படின்னு வேக வேகமா ரெஸ்ட் ரூம் குள்ள போய் பாக்குறா, தண்ணியே வராது, போச்சா அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பா. இப்ப கரெக்டா கண்ணாடி பக்கத்துல நின்று, அம்மா இங்க பாருங்களேன், உங்க கண்ணு என் மூக்கு வாய் எல்லாம் உங்கள மாதிரியே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வருவான். இவ அப்படியே முறைச்சிட்டே இருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்பி கிளம்பு நான் போய் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹரிஷ் என்ன பண்ணுவான், அம்மாக்காக சுடு தண்ணி டப்ல வச்சிருப்பான். சரி சரி நீங்க குளிக்கலாம், வேணா குளிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, டப்ல சுடு தண்ணி வச்சிருக்கேன், ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு நடந்து வாக் பண்ணிட்டு நடந்து வந்துட்டே இருப்பாங்க. அப்ப பேசுவாங்க, அம்மா நீங்க அக்ஷய கரெக்ட் பண்ணிடுங்கம்மா, எப்படியாவது அவங்க தானே ஒண்ணு உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், அதனால நீங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி நல்ல லைஃபை மூவ் பண்ணணும், அதனால இப்பையில இருந்தே விதைய போட ஆரம்பிங்க அப்படிங்கிறான். அடப்போடா நீ வேற, எனக்கு அவனும் பிடிக்கவே இல்ல, அவனையும் பிடிக்கல, அவன் வாய்ஸையும் பிடிக்கல, அவன் பேரும் பிடிக்கல, அக்ஷய் கோக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டே வந்துட்டு இருப்பா. லவ்னா எப்படி இருக்கும் தெரியுமா, நான் டிராமாலெல்லாம் பார்த்துருப்பேன், ஹீரோயின் கஷ்டத்துல இருப்பா, அவ ஆபத்துல இருக்கப்பெல்லாம் ஹீரோ வந்து காப்பாத்துவான், கத்தைய வச்சு சண்டை போடுவான், சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பான். அம்மா நீங்க இந்த காலத்துலமா இருக்கீங்க, அதெல்லாம் பிராக்டிக்கல் இல்லம்மா, ரியாலிட்டிக்குள்ள வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அட போனா எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்துட்டு இருப்பா. இப்ப அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு, சரி உங்க மொபைல் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லுவான். மொபைல் எடுத்து பார்த்தா அக்ஷய் மெசேஜ் பண்ணிருக்கான் ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு. இது பார்த்தது என்னடா நடக்குதுங்க அப்படின்னு முழிப்பா. பாத்தீங்களா இதுதான் கோ இன்சிடென்ட்,
ஆண்டவன் முடிவு பண்ணிட்டான் அக்ஷய்தான் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவான். உடனே போடா என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு போலாம்பிக்கிட்டே போன உள்ள வச்சிருவா. அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. இவன் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப செம்மைய மழை வந்துடும், போடா நான் அப்பவே சொன்னேன் பஸ்ஸுல போயிடலாம், நீங்க பாரு மழை வந்துச்சு போ நான் ஆட்டோலயே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஆட்டோக்கு போகலாம் காசு இல்லமா, நம்ம இனிமே காசு சேர்த்து வைக்கணும் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். இப்ப கரெக்ட் கொடை வச்சிருப்பாங்க நினைச்சுக்கிட்டே இருப்பான். இப்ப ஹரீஷோட அந்த கேஜெட்ல வந்து டார்கெட் பக்கத்துலன்னு காட்டுது, அவனுக்கு புரிஞ்சது ஆஹா அக்ஷய் இங்கதான் வந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹரீஷ் என்ன பண்றான், வேகமா சானியாவோட கொடைய வாங்கிட்டு அம்மா சாரிமா நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போவான். இவ என்னடா பைத்திய மாதிரி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு சானியை முழிச்சிட்டு இருப்பான். இப்ப எதார்த்தமா திரும்புறா, அங்க அக்ஷய் அழக கொடையில வந்துட்டு இருப்பான். இத பார்த்தது வா இதான் கோஇன்சிடென்டா, எனக்காக தான் வரோம் ஆண்டவன் அமைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு புலம்புறா. அவன் தூரத்துல இருந்து நடந்து வந்து பக்கத்துல நிக்கிறான். இவன் என்ன பண்றான்மோ, இவனுக்காக தான் அவன் வந்த மாதிரி அடையின்னு இழிச்சுக்கிட்டே அவன் பக்கத்துல போய் நிப்பான். அவன் பாக்குறத பாருங்களேன், இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கா, எதுக்கு இப்படி பண்றா அப்படின்னு சொல்லிட்டு கொடைய அவ கையில கொடுத்துட்டு அவன் மழையிலே நினைச்சுப்பான். கொஞ்சம் தள்ளி நின்று மழையில நினைச்சிட்டு இருப்பான், இவனுக்கு எவ்வளவு திம்புரு ஓவரா சீன் போடுறான் அப்படின்னு வாய்க்குள்ள மனைவிக்கிட்டே நின்றுட்டு இருப்பா. இப்ப கரெக்டா பஸ் வருது, பஸ்ல ஏறி போயிடுறாங்க. இவன் மொபைல்ல யாரு மொபைல்ல ஏதோ நோண்டிக்கிட்டே இருப்பா, நம்ம ஹீரோ வழக்கம் போல படிச்சுட்டே இருப்பான். இப்ப சடனா பிரேக் போடுறாங்க, மொபைல் அக்ஷயை தாண்டி முன்னாடி போய் விழுந்துருது. ஐயோ விழுந்துருச்சே இப்ப எப்படி எடுக்கிறது, அப்படியே எக்கே பாத்துட்டு இருப்பா. இத கவனிச்சு நம்ம அக்ஷய் அழகா கீழே குனிஞ்சு அவளோட போன் எடுத்து இவ கிட்ட கொடுப்பான். இத பார்த்ததே இவளுக்கு ஒரே வெக்கமாயிடுச்சு. இப்ப என்ன பண்ணுவான், அவன் வந்து வீசாட்ல ரெக்வஸ்ட் கொடுத்துருப்பால, இனிமே மொபைல் ஓபன் பண்ணி அவனோட ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இனிமே நாங்க பேசிக்க போறோம் அப்படின்னு வெக்கப்பட ஆரம்பிச்சிடறா. அவளுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் இவன் தான் நமக்கோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் மொபைல் நோண்டிக்கிட்டே ஸ்கூலுக்குள்ள வர என்ட்ரி ஆகுறா. இப்ப அவங்க வந்து ஸ்கூலுக்கு என்ட்ரி ஆகுறப்போ அவங்க வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க, சில விஷயம்லாம் அவ்வளவு அலோ பண்ண மாட்டாங்க. ஸோ பாக்கெட்ல வந்து பேட்ச் குத்திருப்பா, அவங்க அம்மா கொடுத்த பேட்ச், அது ரொம்பவே அவளுக்கு பிடிக்கும். ஸோ அந்த பேட்சை வந்து கழட்டி கொடுங்க, இதெல்லாம் அலோ கிடையாது, ஸ்கூல் யூனிஃபார்ம்ல இந்த மாதிரி பேட்ச் எல்லாம் குத்தக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்க ஸ்கூல்ல தான் படிக்கிற பொண்ணு. ஸோ ஒவ்வொரு டைமும் டியூட்டி பார்ப்பாங்க. ஸோ இதை பார்த்ததும் வாங்கி வச்சுக்கிட்டியா இது எப்படி எடுக்கிற எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் கொடுத்துட்டு எல்லாமே வந்து ஹெட் மாஸ்டர் ரூம்குள்ள தானே போகும். ஸோ யாருக்கும் தெரியாம திரும்பவும் அதே ஹெட் மாஸ்டர் ரூம்குள்ள போறா, அப்படியே தேடிக்கிட்டே இருப்பா. இப்ப கரெக்ட் நம்ம அக்ஷய் வந்துடுறான். நீ என்னதான் பண்ற, எப்ப பாரு இதை திருடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறான். அவ பயந்துட்டு என்ன யார் திருடுனா, அதெல்லாம் நான் ஒண்ணு திருட வரலப்பா, என்னோட பேட்ச் ஒண்ணு இங்க இருக்கு அதை எடுத்துட்டு போலான்னு வந்தேன், நான் ஒண்ணு திருடலையே. ஆமா நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேக்குறா. உடனே நான் புக்ஸ் கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இப்ப கரெக்டா ஹெட் மாஸ்டர் சவுண்ட் கேக்குது, ஐயோ புக் எடுக்க வந்திய போச்சு, என்னை பார்த்த திட்டுவாரே நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன், தயவு செஞ்சு நீ போட்டு கொடுத்துறாதரா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒளிஞ்சுப்பா. இப்ப கரெக்டா சார் வராரு, என்ன புக் எல்லாம் எடுத்து படிச்சிட்டியா, நீ நல்லதான் படிக்கிற ஆனாலும் இது பத்தாது, யூனிவர்சிட்டி செலக்ட் ஆகணும்னா இன்னும் நல்லா படிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே இவ குனிஞ்சுக்கிட்டு இன்னும் நல்லா படிச்சாகணுமா, இதுக்கு மேல என்ன படிச்சு கிளிக்க போறான், இப்பவே இவ்வளோ எடுக்கிறான் இன்னும் படி இன்னும் படினா அவன் பாவம் மண்டை வெடிச்சு செத்து போயிடுவான், பைத்தியம் ஆயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கா கீழே. இப்போ கரெக்டா தெரியாம நம்ம பேச்சுவார்க்கை டம்முன்னு தலையாட்டி ஆட்டி பேசுவோம்ல, அது மாதிரி தலையாட்டி ஆட்டி பேசுவோம் டம்முன்னு டேபிள் அடிச்சுக்கிறா. அப்படியே ஐயோ மாட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறா. கரெக்டா சார் பாத்துடுறாரு, உனக்கு வேற வேலையே இல்லையா, எப்ப பாரு என்கிட்டயே மாட்டிட்டு இருக்க, போ வெளிய போ, உனக்கு கண்டிப்பா இம்போசிஷன் இருக்கு அப்படின்னு திட்டி வெளியில அனுப்பிச்சுடுறாரு. இப்ப வெளியில வந்ததும் உன்னை என்ன காப்பாத்த தானே சொன்னேன், என்ன போட்டு கொடுக்க வேணான்னு சொன்னேன்ல, நீ என்ன என்ன மாட்டி விட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. நான் உன மாட்டி விட்டுட்டேன், நீ தான் மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லுவான். உடனே நான் மாட்டிக்கிட்டேன் என்ன, ஏதாவது எலி போகும் அப்படின்னு ஹெட் மாஸ்டர் நீ சொல்லி சமாளிக்கலாம் ரொம்ப பிடிக்கும். சோ அதனால இவளை பாத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வாய பழந்து பாத்துட்டே இருக்கு. அப்படியே இந்த சீன கட் பண்றாங்க. இங்க இடையில இடையில நம்ம ஹரீஷ காட்டிட்டு இருக்காங்க. அவனுக்கு இப்ப இருக்க வாஷிங் மிஷின் மிக்சி அவன் இது எதுவுமே யூஸ் பண்ணவே தெரியல, எப்படிடா பண்றது அப்படின்னு முழிச்சிட்டு இருக்கான். இங்க திரும்ப நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவன் மொபைல பாத்துட்டு நிஜமாலுமே இவன் எனக்கு தான் ஃபாலோ கொடுத்தானா, ஆனா ஒரு மெசேஜும் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா இந்த போனை பாத்துட்டு நோண்டிக்கிட்டே இருப்பா. இப்ப டக்குன்னு பக்கத்துல ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுவான். யாருன்னா அக்ஷய். பயத்துல என்ன பண்ணுவான், மொபைல் அவன் மண்ட மேலே போட்டுருவான். மொபைல் விழுந்தா எப்படி இருக்கும், வலி தாங்க முடியாது, மண்டை அப்படியே வீங்கி போயிடுச்சு போச்சு. உன்னாலதான் நீ எப்ப பாரு என்ன பயமுத்திட்டே இருப்பியா, நீ வந்தாலே ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே தான் இருக்கு,
அப்போ எனக்கு தலையே வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா ஹீரோயின். இப்ப உடனே நம்ம அக்ஷய் அப்படியே பக்கத்துல வந்துட்டு அவன் நெத்தையை பார்த்தா வீங்கி இருக்கும். ஆமா நிஜமால வீங்கிதான் இருக்கு, சரி ஓகே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவான். இப்படி கீழே குடிஞ்சிட்டு இருக்கப்போ ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துப்பாங்க. இவ ரொம்ப பக்கத்துல வந்து நெத்தையை பாத்துட்டு இருக்கான். இது அப்படியே இவ கவனிச்சுட்டே இருக்கா, அவளுக்குள்ள பட்டாமூச்சி பறக்குது. இப்ப ரெண்டு பேருமே ஒரு லேபுக்கு போறாங்க. அவ ஏதோ கெமிக்கல் எல்லாம் கலந்துட்டு கொஞ்ச நேரத்துல ஒரு ஐஸ் கியூப் ஒன்னு பால் மாதிரி ரெடி பண்ணிடுறான். அதை காட்டினதும் வாவ் என்னடா பொண்ணு செம்மையா இருக்குடா, இவ்வளவு டேலண்டா நீ அப்படின்னு பாத்துட்டு பா, சரி சரி வாய் பழக்க அந்த வா போலாம் லேப்குள்ள யாராவது வந்துட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு லேப் விட்டு வெளியில கூட்டு போவான். அப்படி சீனை கட் பண்றாங்க. அடுத்து நம்ம ஹரிஷா தான் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான், இன்னும் அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க கிட்ட பேசணுமே, இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் பண்றதுனே தெரியலே அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்துட்டு இருப்பான். என்னன்னா தண்ணி வந்து கீழே ஊத்திருப்பான், அவன் வாஷிங் மிஷின்ல எப்படி ஒர்க் பண்றது தெரியாம தண்ணி பொல பொலவுலையும் கீழே ஊத்திருக்கும். அது நம்ம ஹீரோயினோட துண்டை வச்சு மேனேஜ் பண்ணிட்டு வந்திருப்பான். துண்டு தொப்ப தொப்பையா நனைஞ்சிருக்கும். அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கப்ப அவனோட கேஜெட்ல இருந்து ஆபத்து ஆபத்துன்னு ஒன்னு அலாரம் வந்துட்டு இருக்கு. யாரு அப்படின்னா அந்த சீனியர் பையன் ஒருத்தர் இருக்கால, அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட நெருங்க விடக்கூடாதுங்கிறது தான் இவனோட பிளான். அந்த மொபைலே செட் பண்ணி வச்சிருப்பான். சோ எப்பப்பெல்லாம் அவன் ஹீரோயின் பக்கத்துல நெருங்க அந்த அலர்ட் வந்து நம்ம ஹீரோக்கு போயிடும். இப்ப அந்த சீனியர் அலர்ட் வந்துட்டு இருக்கு. அந்த சீனியர் பையன் நம்ம ஹீரோயின பாக்க போறான், கரெக்டா மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான், நான் உனக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் நான் உன்ன பாக்க வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இவ்வளவு ஓகே அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயம் நம்ம ஹீரோ ஹரிஷுக்கு தெரிஞ்சுட்டு ஸ்கூல்ல பாக்க வந்திருப்பான். ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிறாங்களா, இன்னைக்கு அம்மா செத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து பாப்பா, வாட்ச்மேன் விடவே மாட்டாங்க. இப்ப கரெக்டா ஸ்கூலுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருப்பா. ஆஹா தனியா தான் இருக்கு, அப்பா நல்லது, இப்ப இங்கே வந்தேன்னு கேட்டா சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருக்கா. எங்க என்னோட சிஸ்டர் இங்கதான் படிச்சுட்டு இருக்கா, அவளுக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து ஐ லவ் யூ சிஸ்டர், நல்லா படி, இதுக்காக தான் உன்ன பாக்க வந்தேன், நல்லா படிச்சிரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். உடனே வாட்ச்மேன் எல்லாம் சிரிப்பாங்க, அவளும் இவனுக்கு என்ன பைத்தியமா, எப்ப பாரு இப்படி பண்ணிட்டு இருக்கான், என்னாச்சுன்னு, ஒருவேளை இவன் நிஜமாலுமே கீழ்பாக்கத்துல இருந்து தப்பிச்சுட்டு வந்துட்டானோ அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பா. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஸ்கூல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோயினை பார்க்க அப்பா வந்திருக்காங்க. உனக்கு கால் பண்ண நீ எடுக்கவே மாட்டியா, இன்னைக்கு ஃபேமிலி மீட்டிங் இருக்கு, எல்லாமே டின்னர் சாப்பிட போறோம், சீக்கிரம் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இவன் முழிச்சுட்டே இருப்பா, ஐயோ இந்த நேரம் அவன் வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு ஹரிஷ்க்கு பயந்துகிட்டே இருப்பா. இப்ப கரெக்டா ஹரிஷும் வீட்டுக்குள்ள வந்துடுறான். இங்க அப்பா இருக்கிறத பாத்துட்டு யார் பண்ணி அப்படின்னு அப்பா கேக்குறாங்க. இல்ல சார், உங்க பொண்ணுக்கு இங்கிலீஷ் சரியா வரதுனால ஸ்கூல்ல இருந்தே எனக்கு தனியா இவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக வேலைக்கு போட்டிருந்தாங்க, அதனால வந்தேன். நான் ஈவினிங் உங்களுக்கு டியூஷன் எடுத்துட்டு போயிடுவேன் சார், நான் டியூஷன் சார் அப்படின்னு சொல்றான். ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாணியம் என்ன பண்றான், சார் சார் இன்னைக்கு நான் வெளியே போறேன் சார், அப்பா கூட வெளியில போனோம், இன்னைக்கு வேணா சார், நீங்க நாளைக்கு வந்து எடுங்க சார் அப்படின்னு சொல்லிடுவா. ஓகேமா ஓகேமா நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹரிஷும் சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் இங்கதான் மீட்டிங்ல காட்டுறாங்க, எல்லாருமே டின்னர் சாப்பிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோயினுக்கு பீனட் வந்து அலர்ஜி, சோ அதை வந்து சாப்பிடக்கூடாது. ஆனா அவங்க அப்பா அதுதான் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. அதை எடுத்து ஒதுக்கி வைக்கவும் இதெல்லாம் இப்படி வள்ளு வதக்குன்னு சாப்பிடணும், வயசு பிள்ளை இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அவங்க பாட்டி மிரட்டிக்கிட்டே இருக்காங்க. என்ன பிள்ளையோ என்ன வளப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் நம்ம சாணியாவை திட்டிகிட்டே இருக்காங்க. இது அவளுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டே இருக்கு. இப்ப அப்பா சாப்பிடுமாதான் பாட்டி திட்டுறாங்கல்ல அப்படின்னு சொல்றாரு. என்னப்பா எனக்கு பீனட் அலர்ஜின்னு சொல்றேன், சாப்பிட சாப்பிடுங்கிறீங்க, இப்ப நான் சாப்பிடணும் அதானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லா பீனட்டுமே எடுத்து போட்டு சாப்பிட்டுறா. அவளுக்கு சாப்பிட்ட அடுத்த செகண்டே அலர்ஜி ஆக ஆரம்பிக்குது. அவ பாவம் கழுத்தை சொரிஞ்சுட்டே வெளியில உட்காந்துட்டே இருப்பா. இப்ப கரெக்டா போன அம்மா என்ன காணமேன்னு சொல்லிட்டு கரெக்டா இந்த ஹோட்டல் தேடியே நம்ம ஹீரோ ஹரிஷ் வந்திருப்பான். என்னம்மா இங்க உட்காந்துருக்கீங்க, நினைச்சேன் அப்பவே நீங்க தனியா ஃபேமிலி கூட வரப்பவே இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறான். என்னம்மா மூஞ்சிலாம் அலர்ஜியா இருக்கு, பீனட் ஏதோ சாப்பிட்டீங்களா அப்படின்னு பதறி போய் கேக்குறான். இவ இப்படி பாசமா கேக்குறத பாத்துட்டு ஹீரோனுக்கே ஒரு நிமிஷம் கண் கலங்குது. எப்படி உனக்கு எல்லா விஷயமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. அம்மா நீ நான் உங்க பையமா, எப்படிமா தெரியாம இருக்கும், நான் உங்க ஃபேமிலி இல்ல அப்படின்னு சொல்லுவான். ஆமா மேல இருக்கவங்க கூட தான் என்னோட ஃபேமிலி, அவங்களுக்கு என்ன பத்தி ஒண்ணுமே தெரியல, எனக்கு அக்கறையே இல்ல, எனக்கு யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமா இருப்பா. ஏமா நான் இருக்கேன் இல்ல, வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட்டிட்டு போயிடுறான். அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம ஹீரோயின் நடந்து வந்துட்டு தெரியாதுக்குள்ளிருப்பான். இதோட எபிசோட் 2 முடியுது. நாளைக்கு நம்ம எபிசோட் 3 அண்ட் 4 ஐயும் பார்த்திடலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன டிராமா ஏ வாய்ஸ்ல கேட்கணும்னு உங்களுக்கு தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் அந்த டிராமாவை பார்த்துட்டு என்னோட வாய்ஸ்ல அழகா நான் ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.